எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். பேதையாயேசுவை வாழ்விலே சந்தித்தேன், தஞ்சமாய் சிலுவையில் நம்பிக்கை வைத்திட்டேன். புயலும் கடலும் என்னை ஓடி போயின்றாலும் இயேசுவே நம்பிக்கை என்று ஜெயித்து மீண்டும் வாழ்வே. வணக்கங்க. வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் தான் நம்மளோட லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. ஆமாங்க, பிரச்சனைகள் தான் நம்மளை முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு செல்லும். பைபிளில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள், தாவீது ராஜா அப்படின்னு சொல்கிறவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை போர்க்களத்தை அவர் ஃபேஸ் பண்ணார். ஆனால் ஒவ்வொரு போர்க்களமும் அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு தாங்க கொண்டு போச்சு. ரைட் ஃப்ரம் நோப் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ஒரு இடமா அவர் ஓடி ஓடி ஹெப்ரோனில் போய் சேர்ற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை தான். ஆனால் ஹெப்ரோனில் தான் அவர் ராஜாவாக மாறினார். பிரச்சனை நினச்சி பயப்படாதீங்க, அந்த பிரச்சனை தான் நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போகும். அந்த லெவல் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பிரச்சனை நல்லது. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.